சந்திர கிரகணம் என்பது மாலை 5:47 பிடிக்கிறது. கரெக்டாக 6:26 விட்டுறது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மட்டும்தான் இருக்குது. பஞ்சாங்கத்தில் எப்படி கொடுத்துருப்பான்னு சொன்னால், காலை 9:00 சாப்பிட்டு முடிச்சிருக்கணும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பா. இருந்தாலும் விதி விலக்கு என்பது யார் யாருக்கு சொல்லியிருக்கான்னு சொன்னால், வயதானவர்கள், 12 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள், மருந்து மாத்திரைகளை சாப்பிடக்கூடியவர்கள். அதாவது எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்குன்னு மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்றா இல்லையா, இவாளுக்கெல்லாம் ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது உண்டு. அவா கூட எத்தனை மணிக்குள்ள சாப்பிடணும்னு சொன்னா 2:30 மேலே சாப்பிடக்கூடாது. சாயங்காலம் 2:30 ஒரு 6:30 வரைக்கும் சாப்பிடாம இருந்தா போதும். மாலை 6:30 கிரகணம் விட்டுறது, அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணிட்டு போய் சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, போன இந்த சூரிய கிரகணம் மாதிரியே இந்த சந்திர கிரகணத்துக்கு ரொம்ப பெருசாக பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. சூரிய கிரகணத்தினுடைய தாக்கம் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், ஆனால் சந்திர கிரகணத்தினுடைய தாக்கம் என்பது இலகுவாகத்தான் இருக்கும். சந்திர கிரகண நேரத்திலே நம்ம வந்து வெறும் கண்ணால் பார்க்காதீங்கலாம் சொல்கிற, நீங்கள் எப்படி அந்த சந்திரனை பார்க்கணுமோ அதெல்லாம் போய் பாருங்கோ, தரிசனம் பண்ணுங்கோ, அதனால் ஒன்றும் தப்பில்லை. இருந்தாலும் அந்த சந்திர கிரகண நேரத்திலே ஓம் நம சிவாயா என்கின்ற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுங்கள், ஓம் நமோ நாராயணாய என்கின்ற அந்த சப்தாட்சர மந்திரத்தையும் சொல்லுங்கள். இந்த கிரகண காலத்திலே நாம் ஜபிக்கக்கூடிய மந்திரமானது நமக்கு 1000 மடங்கு பலனை தரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.